இந்த கூட்டம் எதற்கு, இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு நல்லாக யோசித்து பாருங்க. காலகாலமாக பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுக்கு வந்து பெண்களை கண்டா அப்படி ஒரு இழிவாக தெரியுது. அங்கே எடுத்துக்காட்டி எத்தனையோ சொல்லலாம். கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவங்க உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, பெண்களை இழிவாக பேசுவது, நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது இதே வேலையாக தான் இருக்காங்க. இந்த உலகத்திலே ஒரு தலைவர் என்னை வாழ வைத்த தாய் குலங்களை என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தாய் குலங்களை மதித்தவர், தாய் குலங்களை தன் நெஞ்சில் சுமந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கருணாநிதி எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு பெண்மணினா அந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான், ஒன்று இந்திரா காந்தி அம்மா, இன்னொன்று புரட்சி தலைவி அம்மா. இந்திரா காந்தி அம்மாவை என்ன பண்ணார் இருந்தாலும் மதுரையில் வச்சு சில கொடியவர்களை வச்சு தாக்குனாரு. எல்லாரும் போய் கேட்குறாங்க, என்னங்க ஒரு பெண்ணை பார்க்காமல் இப்படி தாக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ரத்தம்லாம் வந்திருக்கா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அது அடியில் வந்த ரத்தம் அல்ல, அடியில் வந்த ரத்தம்னு சொல்லி பெண் குலத்தையே இழிவாக பேசுனது யாருன்னா இந்த கருணாநிதி. அதே மாதிரி உதய இந்த ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணையும் பார்த்துட முடியாது, அது மாதிரி கடத்திட்டு போகிறோம் யாரும் கேட்கவும் முடியாது. அதே மாதிரி இப்போ உதயநிதியை பாருங்கள், அசிங்க அசிங்கமாக பேசுறது, பெண்களை வந்து என்ன இப்போ அன்னைக்கு கூட ஒரு கூட்டத்தில் பேசுறாரு ஸ்டாலின், மாங்காய் மாங்காய் நான் மாங்கான்னு எதை நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க இப்படிலாம் பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மனிதர்கள் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள். தாய் குலத்தை மீண்டும் மீண்டும் வஞ்சிப்பது மட்டுமல்ல தரம் தாழ்ந்து பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, அம்மாவினுடைய அரசை எவ்வளவு சிறப்பாக நடத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக உலகமே மெச்சுகின்ற அளவில் இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்லலாம். அம்மா இறந்த உடனே இந்த ஆட்சி 3 மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், 9 மாதம் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாரு, 6 மாதத்தில் நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம், 1 வருஷத்தில் ஆட்சி அமைச்சிருவோம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டுறாரு, இப்பவும் நாம் போராடிதான் வெற்றி பெற வேண்டும் சொல்லிட்டு இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி தமிழக மக்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் புரிந்து என்னென்ன வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், 2500 ரூபாய் இன்றைக்கி நம்மளுடைய தாய்மார்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசாக கொடுத்து இன்றைக்கு பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான வழிவகை செய்து கொடுத்தவர் நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள். அதில் கூட பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 5000 கொடுக்க சொன்னோம், இந்த வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, 1500 தானான்னு சொல்லி கணக்கை தப்பு தப்பாக உளறுவாயன் ஸ்டாலின் வந்து உளறிட்டு அலைகிறாப்ப. நான் என்ன சொல்கிறேன், 5000 அடுத்த வருஷம் தருவான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுதான் முதல் பொய், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவங்க வந்து பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி இந்த தமிழக மக்களை எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பொய் சொல்கிறதுக்கு இப்போ கிளம்பிட்டாங்க. அதாவது நடக்காததை நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க, உங்களை ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. ஆசை வார்த்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறது தூண்டுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு 2006 ஆட்சி பிடிச்சாங்க, நமக்குலாம் என்ன சொன்னாங்க, 2 ஏக்கர் நிலம் தாருன்னு சொன்னாங்க. யாருக்காவது கொடுத்தாங்களா, வேண்டாம் ஐயா, திமுக காரணம் ஒரு 10 பேரும் கொடுத்துருங்க, கொடுத்தாங்களா, கொடுக்க முடியாது. நம்ம யாரு யாருன்னு கேட்டோமா, திருப்பி யாராவது நீங்கள் கேட்டிங்களா, எனக்கு 2 ஏக்கர் நிலம் தான் யார்கிட்டயா கேட்டிங்களா, கேட்கல. 5 வருஷம் கொள்ளையடிச்சு போயாச்சு. இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 5 கோடி நகையை பூரா திருப்பி உங்களுக்கு தாரேன்னு சொன்னாங்க, சொல்லி 40 தொகுதியும் ஜெயிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு இந்த கிராம சபை கூட்டம் சொல்லி ஊர் ஊரா லூஸ் மாதிரி பேசி தருதரலாம். அந்த ஆண்டு அங்கே வச்சு யாராவது பொதுமக்கள் கேட்குறாங்களா, எங்கள் நகையை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கல. அப்போ என்ன வேணாலும் பொய் சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் இந்த மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி இப்போ புழுகிறதுக்கு அடுத்து கிளம்புவாங்க. உங்களுக்கு ஆசையை ஊட்டுவாங்க. எப்படின்னா சந்திரனில் உங்களுக்கு வீடு கட்டித்தாரேன், டெய்லிங்கிறது ஃப்ளைட்டில் நீங்கள் சந்திரனுக்கு போயிட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நம்பக்கூடாததை நம்ப முடிந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி உங்களுடைய ஆசையை காமிச்சு உங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட நோக்கமே என்னன்னு சொன்னீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் வந்து நல்லது செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் அதை டேமேஜ் பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க, இந்த மாவட்டம் வந்து நம்ம தென்காசி மாவட்டமாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 33 ஆண்டுகள் கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதில் ஒரு 4 கோமாளி பையன் என்ன பண்ணுறான், திமுக துறைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் போஸ்ட் அடித்து எங்கே வைக்கா, சத்திரத்தில் வைக்கா. இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறான், சும்மா 2 போஸ்ட் அடித்து ஒட்டிட்டு எங்களோட வாக்குவாதத்துக்கு வாரியா வாக்குவாதத்துக்கு வாரியான்னு கூப்பிடுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டுறான், எங்களுக்கு நான் இங்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட வைத்த விழாவான்.
திறப்பவர் மூக்க ஸ்டாலின் தான். நான் சொல்றேன், நீ கனவுல கூட நீ வரவே முடியாது. கனவுல கூட இனி திமுக தமிழகத்திற்கு ஆட்சியாளராக வர முடியாது. ஏன்னா இந்த கூடியிருக்க மக்கள் எல்லாம் பாருங்க, யாருமே ஏமாறதுக்கு தயாரா இல்லை. இவங்களை ஏமாத்தவே முடியாது. மக்கள் நீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிராம சபை கூட்டம்னா எல்லா கட்சிக்கும் அப்பாற்பட்டவங்க வருவாங்க. அவன் வந்து திருப்பி கேள்வி கேட்கிறான், ஸ்டாலின் திருப்பி கேட்கிறான், யாருன்னு கேட்டா வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. போ போ கேட்டா பதில் சொல்லணும். நீங்க அங்க இருந்து என்ன கேட்கறீங்க, எங்க இது என்னாச்சுன்னு கேட்டா நான் பதில் சொல்லணும் தான். உடனே சொன்னா நான் வந்து ஸ்டாலின் அனுப்புறாரு நான் சொல்லுவேன் அங்க இருந்து. நீ இப்போ இது வந்து கட்சி ஆர்ப்பாட்டம், அது இருப்பது கிராம சபை கூட்டம், எல்லா கட்சிக்காரரும் இருப்பான், நீ அதுல பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அந்த அளவுக்கு உளறிக்கிட்டு இருந்தாலு என்ன பே, அது மனசு ஒண்ணு நினைக்கும், வாய் ஒண்ணு பேசும். அந்த அளவுக்கு வந்து சுயநினைவே இல்லாத ஒரு மனிதன் உளறிக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரை தயவு செய்து நம்மளுடைய தாய்மார்கள் நம்பிடாதீங்க. கிளீனா வந்து அம்மாவுடைய அரசு மீண்டும் தமிழகத்தில் வர வேண்டும். விவசாயிகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனால மீண்டும் அம்மாவுடைய அரசு இங்கு அமைவதற்கு ஒவ்வொரு தாய்மாரும் விழிப்போடு இருக்க வேண்டும். அவர்கள் பொய் சொல்வதை யாரும் நம்பிவிடக்கூடாது. பொய் சொல்ல கிளம்பிட்டாங்க, இப்பவுமே கிளம்பிட்டாங்க. அவன் ஒவ்வொரு இப்போ தென்காசியில வந்து எதை சொன்னா நம்புவாங்கன்ட்டு ஒரு டீம் போட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பாறையடுத்தருக்கு போனா உங்களுக்கு அங்க மூணு மாடி பில்டிங் கட்டித்தாரேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் அப்ப நமக்கு மூணு மாடி பில்டிங் வரப்போகுதுன்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒவ்வொரு பக்கமும் எதை சொன்னா அந்த மக்கள் வந்து கவர்ச்சியை சொன்னா அதை நம்பி ஏமாந்து நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு ஏமாத்துறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்கள் நீங்கள் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கட்டெல்லாம் சொல்லுங்க, அம்மாவோட அரசுனாலே ஏழைகளுக்கான அரசு, ஏழைகளுக்காக செய்யக்கூடிய அரசு. நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா 2500 ரூபா தரவேன்னு சொல்லி என்னைக்காவது அண்ணன் சொன்னாங்களா? இல்ல, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அண்ணன் அவர்களே 2500 ரூபா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விலையில நமக்கு அறிவிச்சாங்க. அது மட்டும் அது எவ்வளவு பலனுள்ளதா இருந்து நமக்கு அந்த பொங்கல் திருநாளை எவ்வளவு சிறப்பாக கொண்டான. அந்த அளவுக்கு ஏழைகளின் வீட்டில் இருக்கக்கூடிய இன்பத்தை தன் வீட்டை இன்பமாக நினைக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க வேண்டும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த திமுகவை அவன் வந்து எல்லா பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதிமுகவை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு. நம்ம வந்து 10 வருஷம் ஆச்சு அவங்க நிராகரிச்சு. இந்த 10 வருஷம் இல்ல, இன்னும் 100 வருஷம் அவங்க நிராகரிக்க போறோம். ஒரு ஊருக்குல அவங்களை வரவிட போறது இல்ல என்பதை ஒவ்வொருத்தரும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த திமுகவை காலங்காலத்துக்கு நிராகரிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.